வளர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு எலிச்ச வாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா? இல்ல பாத்திரமே இல்லையா? சரி போ, டே மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டே பிரிச்சாளி, நல்ல மரத்து நல்லா பாத்து கடையை போடு, நான் போய் ஏதாவது ஓட்டை ஓடசத்துக்கான்னு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் இல்லையா? பூ கடை மரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்க. நாலு நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? என்ன கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழம் 3 ரூபா, ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபா. ஓ, இது என்ன அது? குல்மாப்பேட்டை குல்லால கிடையா இருக்கு? அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா? அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகிராமன். சும்மாறா, ஆலிக்ஸ் பாட்டுக்கு லேப்பிள் சுத்துற மாதிரி உன் பேர் என்ன? நாயிடா கேட்டுது. கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு, அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு, படைக்கு போட்ட வேண்டியதான். என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முளம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கிறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு? மகாலட்சுமியா? புள்ளையா இருக்கு, ரைஸ் சைடுல ஒண்ணு குக்காந்து இருக்குமே. எலியா? டேய் ஆர்லிக்ஸ் பாட்டில எலி எங்காவது வேணும் வாசிக்குமாடா? ஓ சாமியா, இந்தாங்க. அப்பா இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி. மாமா அறா அறா, வீட்டுக்கு வாயா, உன்ன பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலிஸ் மூட்ற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறேன் நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சைடு அடிக்குது, இப்படி அடிக்கடி வரும். கண்ணி பையன் கைப்பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கண்ணி பொண்ணு கைய புடிச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன வைத்திய கொண்டு வந்துறேன். ஏய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போற. ஏடா அப்பா, ஊரு பேர் சொன்ன உடனே நான் உசார் ஆயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராயிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழியிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அதை வைத்த குடி தரல போக. ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. ஐயோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவங்க கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பாத்துட்டியே. நாயனடா செஞ்ச குறபடி எம்மேல போட போல இருக்க. செவந்தே செவந்தே. ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி இவ்வளவு மூஞ்சியா இருக்கும். செவந்தே செவந்தே.
செவந்தி, செவந்திமா. அட என்ன போச்சுத, விரல எடுத்துரு. ஐயோ விரல வை வை வை. தம்பி என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத அந்த வியாதி, நீ விரல வச்சத உடனே நின்னு போச்சுத. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியர வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சக்தி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவா. இவ செத்தா என்ன பொழைச்சா என்ன? பசிக்குது பல்லேட்டி. மகா ஒரு ரூபா கூட ஒரு மீன் மகா மகா இந்த வெறா மீன் உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவே. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா, அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னண்ணே, நமக்குள்ள என்னவா, இவ என்ன டூயினோடா? மகா நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மகா. மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன், அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலையோடு. மீன நீ தின்னால் சரி, உன்ன மீன் தின்னால் சரி, போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற? எப்படி இல்லன்னாலும் தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டு சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வாக்காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா வேணுமா? அட வேணாம்னு சொல்லாதமா, மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. நீங்க
அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய, அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா எங்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிச்சுக்குள்ளே உட்காந்துருக்கணும். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாய, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியுண்டா, உன் குடும்பத்தில இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாட்டா. அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அது எம்பூசிதான் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈய வாங்கி செலவழிச்சிருந்தா. டேய், என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்ல என்ன குனிய வச்சு மொத்தமா நான் போல நினைச்சியா? பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சி ஐயம் பூசாம விட மாட்டேன். காலங்காத்தால எங்கட பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியா போ, உன்ன வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஐயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற. போடா. புலி, அப்படி வாடி வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே, வாங்க. மாமனோடது. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமா. வாங்க. எங்க யாரு வந்திருக்காங்க பாருங்க? யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க, இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா? ஏண்டி கூறு கட்ட விட, உன் சிநேகிதியில தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே. ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா, நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தகுதி தந்தையா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு? சப்ளே, கம்மி சைட். ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏ மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Very fools. Nonsense. பாரதேசி நாய, வீட்டுல திங்கருக்கு ஸ்கோர் இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எடுக்கடா வந்த. டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா என்றா? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவு? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துட்டு வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பாத்துட்டு ஓடி போயிடணும். போடா, வாடா இங்க குடிடா. நாளைக்கு அப்புறம் கண்ணி கழிவாதீங்க, அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடறேன். சார், சட்னி ரெண்டுல சட்னி கிடையாதியா? இங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பாரா போடுங்க. சட்னி அதிகம் சாம்பாரா? சார், இந்த சார் வெரைட்டில எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா? சார், இந்த
கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அறுபடை நல்லா இருக்கு. இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து இளநீத்தலையா? நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல் மட்டுமல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க, அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை சாரு சாருங்கிறீ, அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். ரெண்டுல ஒன்னு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளை பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்கதான் சாப்பிடணுமா? அதெல்லாம் உள்ள பூசவா வெளிய பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வந்து உட்கார். மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏண்டி அறிவு கெட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த. என்ன தண்ணி குடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க சொன்னாதீங்களா? கிடக்கற ஒரு சோடா கூட. யாரா ஐயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலேயே ஐயம் பூசல? நான் தான் கிங்கு. ஏரோபிளானுக்கு எல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்குதான் பூசணுமா? இப்ப நான் பூசுறேன். அடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா கேட்கிற முத்தம். நான் எங்கடா முத்தம் கேட்டேன்? முத்தம் கேட்ட மூஞ்சிய பாரு, இல்லாம பண்ணிடுறேன். சார், அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான். சார், டேய் டேய் பையா, டேய் நில்டா, டேய் நில் நில், டேய் சாரி டா, டேய் சாரி நில், டேய் ஐயோ நில் நில்டா, டேய் அப்ள சார், அவர் கொஞ்சம் புடிங்க சார். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காலும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம்? பொண்டாட்டிய லட்சுமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல, அந்த புடவை அவத்து விட்டு கடாசிட்டு. ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைக்கிறான்னு சொன்ன, கேட்டாருங்களா? இவள புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன். மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு, எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டே சொடக்கிட்டே ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாயகி எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்தில் ஆறுது, மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு போய் கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, மாப்பிள்ள மாமா, உங்களை பத்தி மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி, பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த புரொடியூசரு, 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயற்ற பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது, இது ரெண்டையும் உழைச்சுதான் பத்திருக்கேன். அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதான். இவர்தான் உங்க அப்பா? பெரிய அப்பா.
என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? ஏய், உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளாஸ் பண்றேன். ஏய், பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவள் அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்த. ஏய், கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலேன்னா என் பேரு கடலை இல்ல, டீ சுடலை இல்ல. இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, புளோர் என்ன விலை? ஐயா, முன்னால பாத்தது இல்லையே, பின்னால பாத்திருக்கிய? இந்த சைடு பாத்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்கறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பரிசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அம்க்கு அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு என்ன கல்யாணம் ஆகல, கண்ணி கிழியாவது போட்டு. நானும் கண்ணி கிழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? 10 முழம் போடு. இந்த ஜான் போற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம், இப்படி போடுங்கிறேன். ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாணம் ஆகலையா? யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்கே இந்த 100 ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லற வாங்குறதே இல்ல, டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, டேய், நீ எங்க வர? அவசரமா போன? அவசரமா போன? ஆமாண்ணே. ஐயோ, பரிசல்ல போனா லேட் ஆகுமேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ணே. பாரு, அப்புறம் யார அவசரமா போன? சொல்லி அனுப்பிங்க. ஓட்டுநர், பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே, கொஞ்சம் இருங்கண்ணே, பொன்னி வரானே. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதான் ஏத்துக்க மாட்டேன். அடப்பாடா, சீக்கிரமா வந்து உக்காந்துக்க. மேடுவா உக்காரு. எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்க. பச்சை மீன் கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா பல்ஸ் தின்னுடுறான். அதா, அது ஒரு பொம்பளை மீன், ஆம்பளை மீன், புருஷ மொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்தது, அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ் மாவுல.